எஸ்பிபி சார் அப்படி என்ன சொல்கிறது நான் தெரியல. அவர் வந்து டே டு டே லைஃப்பில் கூடவே இருக்கிறாரு. அவர் எல்லாமே ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா ஹீஸ் தே. எப்படி தினமும் காலையில் எழுந்திரிச்சு கடவுளை கும்பிடுறோம், அதே மாதிரி அவருடைய பாடல்கள் கேட்காம உலகத்தில் யாராலையும் இருக்க முடியாது, என்னால் இருக்க முடியாது. நான் காலையில் எழுந்திரிச்சதும் அவருடைய பாட்டு கேட்குறேன், வேலை செய்யும்போது அவர் பாட்டு கேட்குறேன், தூங்குறதுக்கு முன்னாடி அவர் பாட்டு கேட்குறேன், எங்கேயாவது பயணம் பண்ணும்போது அவருடைய பாட்டு கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் கடவுள் மாதிரி இருக்கார். ஏன்னா என் ஃபோனில் அவருடைய பேர் வந்து எஸ்பிபி த காட் அப்படி தான் நான் வச்சுருக்கேன். கடவுளுக்கு சமம் அவர் நான் பார்க்குறேன். என்ன மாதிரி இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க, காத்துட்ருக்காங்க திரும்பி வருவார். ஏன்னா இன்றைக்கி கோவிடுக்கு பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு, டாக்டர்ஸ் வந்து கிரிட்டிக்கல் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வருவார், திரும்பி வந்துடுவார், வரணும், எங்களுக்காக வரணும், திரும்பி பாட்டு பாடணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். நான் மறுபடியும் அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசணும், அவருடைய குரல் கேட்கணும், அவர் கட்டி பிடிக்கணும், அவருக்கு ஒரு டெடி பேக் ஹக் கொடுக்கணும், அவ்வளோ இருக்குது. ஸோ எஸ்பிபி சார், உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம், வாங்க, திரும்பி வாங்க, நீங்கள் வருவீங்க. யூஆர் அ வெரி ஸ்ட்ராங் பர்சன். உங்களை மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறந்த மனிதர் பார்க்கவே முடியாது. ஸோ கம் பேக், கற்றுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது உங்ககிட்ட. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. கம் பேக் சார், கம் பேக் ஃபார் அஸ். எங்களுக்காக மீண்டும் வாங்க. We wait for you. Get well soon.